திருமலை அடிவாரம் இது இது இப்போ இருக்கிற பிக்சர் இந்த திருமலை அடிவாரமும் திருமலையும் ராமானுஜருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவர் அங்கே ஒரு அழகான நந்தவனத்தை நிறுவி அந்த கைங்கரியம் குருவோட ஆசையை பூர்த்தி பண்ணிட்டுருக்கார் ராமானுஜர் அலந்தாழ்வாரை பார்க்குறதுக்கும் அந்த நந்தவனத்தை பார்க்குறதுக்கும் திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கும் அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பி பூரணர் அவர்கிட்ட ராமாயணம் கற்றுக்கறதுக்கும் திருமலைக்கு நோக்கி போயின்னு இருக்கார் மலை அடிவாரத்தில் அவருடைய சீடர்கள் ஜனங்கள் எல்லோரும் அவரை பார்க்க ஆசைப்படுறா எல்லாருக்கும் அங்கங்கே உபதேசங்கள்லாம் பண்ணுறார் பண்ணிவிட்டு மலை ஏறுறார் அவருக்கு இந்த மலை ஏறுறத்துக்கு பெருமாளோட திருமேனிலேயே காலை வைக்கிற மாதிரி இருந்தது தான் அதனால் ரொம்ப போகிறதுக்கே ரொம்ப தயங்கப்படுறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் ரெஸ்ட்டுக்கு இருக்கார் அந்த இடத்துல ஆனால் எப்படி அதுக்கு மேலே அவர் போனார் அப்படின்னாக்கா அவருடைய மாமா வந்து அவருக்கு சொல்வார் எப்படி என் ஏன் போ ஏன் வந்து பாதம் நம்ம வந்து நடந்து போனால் தப்பு இல்லைங்கிறத அவர் விளக்கம் சொல்கிறார் சரி இப்போ வந்து இவர் வந்து ஒரு தூ கொஞ்சம் தூரம் நடந்து போயாச்சு இப்போ தன்னோட சீடர்களோட அந்த இடம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இடம் வந்து நம்ம படிவடியாக போனால் அதுலேயும் பார்க்கலாம் அந்த படிவடியாக போகும்போது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படி அங்கே மாம்பழ ராமானுஜர் அப்படின்னு ஒரு சன்னதியே இருக்கான் சேவிக்கலாம் அங்கே வந்து திருவடி இருக்குது அதை சேவிக்கலாம் இதில் போனாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற காரில் போனாலும் நம்ம பா அங்கே நின்று பார்க்கலான்றா படியில் ஏறும்போது நல்ல நமக்கு வந்து நிற்கிறதுக்கே அங்கே வந்து வசதிகள் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படி இந்த இடம் ராமா மாம்பழ ராமானுஜர் ஏன் மாம்பழ ராமானுஜர் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ராமானுஜர் பிரேக் தவழ்ந்து 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 போயின்றருக்கார் பயன் இருக்க இப்போ நம்ம சொல்கிற காளி கோபுரம் அதுதான் வந்து முழங்கால் முடித்து மொக்கல்ல மிட்டா அப்படிலாம் சொல்லுவாள் நீ நீ பிரேக்கர் ஹில் அப்படின்வா அதுக்கிட்ட போகும்போது அங்கே அவரை வந்து அவ சிஷ்யர்லாம் சொல்கிறார் இல்லை நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா காலில்லாம் முட்டிலலாம் அவருக்கு வந்து ரத்தம் வருது அதனால் சிஷர்லாம் இருந்து ஏன்னா ஒன்றுமே சாப்பிடல ஸோ எல்லோரும் வந்து எதாவது பிரசாதம் சாப்பிட்ணும் அதுக்காக வந்து எல்லோரும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிறாள் ஸோ இந்த இடத்த தாண்டி தான் அந்த காளி கோபுரம் நம்ம இப்போ பார்க்குற காளி கோபுரம் அப்படின்ற இடம் வரும் ஸோ இந்த இடத்துல இவள் எல்லோரும் தங்கியிருக்கா இங்கே தான் நம்ம பார்ப்போம் மாம்பழ ராமானுஜர் சன்னதி இந்த இடத்துல ராமானுஜரும் சீரர்களும் கொஞ்ச நேரம் வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறார் அதை கேட்டுட்டு இங்கே இருக்கா அப்படின்றத வந்து கேள்விப்பட்டுட்டு ராமானுஜரோட சிஷ்யர் அனந்தாழ்வரும் ராமானுஜரோட மாமா பெரிய திருமலை நம்பிகளும் ஓடி வரா மேலேந்து திருப்பதி அதாவது திருமலையிலேருந்து தீர்த்தம் பிரசாதம் துளசி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரா அந்தந்தே இங்கே வர பார்க்குறது எல்லாருக்கும் கொடுக்குறா எல்லோரும் சாப்பிட்றா அப்போ பழம் கொடுக்குறார் மாம்பழம் கொடுக்குறார் அப்போ ராமானுஜர் மாம்பழம் சாப்பிட்டு ஒரு அதிலேருந்து ஒரு விதையை எடுத்து இதில் இங்கே போட்டதா அந்த விதை தான் வளர்ந்து ஒரு பெரிய மாம்பரமாக இருக்குது அதை பின்னால வந்து ஸ்ரீ மணமாள மணவாள மாமுனி சுவாமிகள் அவர்கள் வந்து அதை வந்து அவர் தெரிஞ்சுண்டு அந்த இடத்துல ராமானுஜருக்கு ஒரு சன்னதி எழுப்பணும் அவரோட விக்கிரகத்தை அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறார் அது பின்னாடி கந்தாடி ராமானுஜ எங்கார் சுவாமிகளால் அது நிறைவேற்றப்பட்டது அதை தான் இன்றைக்கி நம்ம சேவிக்கிறோம் இந்த மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படி இல்லை போனோன்னா அந்த இடத்துலையே அந்த இதை பார்க்கலாம் அந்த சன்னதியை அங்கே சேவிக்கலாம் இதுதான் இந்த இதனால தான் இவருக்கு மாம்பழ ராமானுஜர் அப்படின்னு பேர் வந்தது இந்த இட இதுக்கப்புறம் அவர் வந்து ஏற இடத்துக்கு இன்னும் தயங்குறார் <mau> அப்புறம் <mau> அவரோட <mau> மாமா <mau> இல்லை <mau> நம்ம <mau> வந்து <mau> <mau> பரம் பதம் போகும்போது அங்கே பெருமாள் நான் அதிசேஷன் மேலே கால் வச்சுருந்தேன்னா ஏறுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா பெருமாள் கிட்டே போய் சேர்றதுக்கு இவர் வந்து சரின்னு ஒத்துண்டு அந்த அப்படியும் முட்டியால தான் போகிற மலைக்கு ஸோ இதனால் இந்த இடம் அவ்வளோ சிறப்பு வாழ்ந்தது இந்த மாம்பழ ராமானுஜர் சன்னதி பெரிய திருமலை நம்பி அவர்கள் தினம் ராமானுஜருக்கு ராமாயணத்தை விளக்கி சொல்வாராம் அதுக்காக தான் ராமானுஜரே இங்கே வந்து ஒரு வருஷம் தங்கியிருந்து ராமாயணம் படித்த தன்னுடைய ஆச்சாரியன் தன்னுடைய மாமா பெரிய திருமலை நம்பிக்கிட்ட நிறைய சிஷியர்கள் நிறைய மனுஷாலாம் வருவாளாம் இந்த இப்போ பெரிய திருமலை நம்பி அளவந்தாரோட சிஷ்யராச்சு அதனால் அவர் சொல்லி கேட்குறதுக்கு அத்தனை பேர் வருவாளாம் பெருமாள் என்ன பண்ணார் வாழும் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் ரொம்ப ஆசையாக கேட்க அதனால் அவர் தினம் இறங்கி வருவாராம் அவர் தினம் இறங்கி வந்ததுக்கான அடையாளம் வந்து இங்கே வந்து கீழே அதாவது அடிவாரத்தில் அவருடைய திருவடிகள் இருக்குது அந்த திருவடிகளை நம்ம வந்து மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி சேவிக்கலாம்